உருவாக்கி இத்தனை பேருக்கு நான் ஒரு சேவகனாக வந்து வேலைக்காரனாக வந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய தாய் கண்மணி. சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. எப்படி நான் வந்து என் குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்து இப்போ அவங்க ஸ்டேஜில் வந்து நின்று பேசுகிறாங்களோ, அந்த மாதிரி என்ன சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அவங்க பெருசாலாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, அவங்க எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஃபேனு. அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததெல்லாம் திருக்குறள் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. உட்காந்து சொல்கிற அப்படின்வாங்க, என்னம்மா சொல்லு இது, இதை கற்றுக்கோ, இந்த பாட்டை கற்றுக்கோ அப்படின்வாங்க. சரிம்மா. தர்மம் தலைக்காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறுத்தாலும் கொடுத்தது காத்திருக்கும், அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சும் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது நான்கு முறை தீர்ப்பு. மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் தீர்ந்து விடும், உன்னை வாழ விடாதவன் வந்து உன் வாசலை வணங்கிட வைத்து விடும், செய்த தர்மம் தலைக்காக்கும். ரத்தத்தில் ஊறி ஊறி ஊறி, அப்புறம் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் எல்லாருக்கிட்டும் சொல்லுவாங்க, என் புள்ளிய நான் எம்ஜிஆர் மாரி, என் தலைவன் எம்ஜிஆர் மாரி நான் வளர்த்து காமிக்கிறேன் பார் அப்படின்னு. ஊரில் இருக்கிறவங்களாம் கிண்டில் பண்ணுவாங்களா, ஆமாம் இவருக்கு இருக்கிற கலருக்கும் அவருக்கு இருக்கிற கலருக்கும் எம்ஜிஆரை வளர்த்து காமிக்கிறாங்களான்னு. நான் கலரில் எம்ஜிஆரையும் இல்லையோ, ஆனால் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்ததில் எம்ஜிஆரில் ஒரு துளியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து சின்ன வயசில் பிரெயின் டியூமர் வந்து விட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன். ஸோ இந்த சேவையை வந்து எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள், இந்த சேவையை நாளையிலேருந்து தொடர்றாங்க. நம்ம இவ்வளோ பண்ணுறோன்னா இதுக்கெல்லாம் என்னுடைய தம்பி, என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய தம்பியுடைய குட்டி, அவங்க ஒய்ஃபு, வீட்டில் எல்லாருமே வந்து இதை நீங்கள் பண்ணாதீங்க, ஏன் இவ்வளோ காசு எடுத்துகிட்டு போய் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் என்னால் பண்ண முடியாது. ஆனால் என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு உதவியாக இருக்காங்க, சீக்கண்ணா நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த டைமில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே அதிகமாக பேச விரும்பலை, சொல்கிறத விட செயலில் காமிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம். மாற்றம் இன்று முதல் ஆரம்பம், யார் வேணால் வந்து சேருங்க, மாற்றத்தை உருவாக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.